இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு நீ ஸ்வீட்ல வாங்கிட்டு வரணும், அதை விட்டுட்டு இப்படி மூச்சு வாங்கிட்டு வரையே. கீதா பின்ன என்னக்கா, இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம். அந்த ஆளு தாடிய வளர்த்துக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு தகராறு பண்ண மாட்டான். நீ எங்க போனாலும் சுத்தி சுத்தி நாய் மாதிரி வரமாட்டான். நான் அதான் அவனை நாய் வண்டியில தான் புடிச்சு கொடுத்துருப்பேன். நீயாவது போனா போதுன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க. ஏங்கா எப்படியும் ஒரு 3 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் உள்ள தள்ளி தாக்கிடுவாங்கல்ல. எத்தனை மாசம் அவர் உள்ள போடுவாங்கன்னு கேக்குறதுக்காக வரல. அவர் எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வரணும், அதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். எதுக்காக வெளியே கொண்டு வரணும்? ஓஹோ, இந்த தூக்கு தண்டனை கைதி நோய்வாய்ப்பட்டா கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்தி மறுபடியும் தூக்குல போட்டுருவாங்களே. அந்த மாதிரி 25 வயசாயும் கல்யாணம் ஆகாத ஒன்ன காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக அவருக்கு கிடைச்ச இந்த சின்ன தண்டனைல இருந்து காப்பாத்தி பிஜேபி முறையில, அதாவது தவண முறையில அவரை சாகடிக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டியா? வேண்டாம், உன் மேல பைத்தியமா இருக்கிற அவரு உண்மையிலேயே பைத்தியமா கிடாது. நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு எனக்கு வருத்தம் இல்லை, ஆனா எல்லார மாதிரியே நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. உன்கிட்ட இந்த சின்ன உதவியை எதிர்பார்த்து வந்தது என் தப்புதான். அக்கா அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, ஆனா அக்கான்னு சொல்றதுக்கு நீ ஒருத்திதான் இருக்க. என்ன உன் கூட வேலை செய்யற பொண்ணா நினைக்காம உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு உன் பிரச்சனை என்னன்னு சொன்னீனா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கீதா வயசுக்கு வந்த 6 மாசத்திலேயே கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணுக்கு புருஷனோட அருமை தெரியாது. ஆனா நீ சொன்ன மாதிரி 25 வயசாகியும் கல்யாணம் ஆகாத எனக்கும் ஒருத்தர் வாழ்க்கை கொடுக்க போறாருன்னு காலம் பூரா அவரு காலுக்கு செருப்பாவது இருந்து சேவை செய்யணுங்கிற ஆசையோட தான் அன்னைக்கு நான் என் கல்யாணத்துக்கு கிளம்புனேன். உனக்கு அட்சதை போடுற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. நான் அப்பாவுக்கும் சேர்த்து அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். அம்மா உனக்கு பிறந்த இடத்துல கிடைக்காத சுகம் போற இடத்துலயாவது கிடைக்கட்டுமா. புறப்படு, அப்பா கோவில்ல இருந்து வரதுக்குள்ள சீக்கிரமா போமா.